बुद्ध्वा सपर्ययम् सर्वम् बोध्याभावाद्भवच्चिदः यस्यावबोधो विश्रान्तः स शान्तिः शान्तये स्तुवः। ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावसा श्री शांतिनाथ तीर्थंकराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் மேகரத குமாரன் தன்னோட பாத அங்குஷ்டத்தில் பாறை கீழே கையை வச்சு அழுத்தினார் இல்லை, அந்த வித்யாதரனோட சிம்மரதன்ற வித்யாதரன் அவனுக்கு பூர்வபாவ சம்பந்தம் என்னன்றது சொல்கிறார், சொல்ல ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் நம்ம படித்தோம், இன்னைக்கு மேல் கொண்டு படிக்கலாம். தாதகி சண்டை பூர்வபாக ஐராவத கஷேத்திர சங்கபுரத்து ராஜா ரதகுப்தன் என்பான் பாரியை சம்கிகை இவர்கள் இருவரும் சங்க சைல பர்வதத்தை எழுந்தள்ளியிருந்த சர்வகுப்த முனி சமீபத்தை பரிகிரகித்த ஜினகுண உபவாச விரதத்தினராகி ஒரு நாள் திருதிசேன முனியனுக்கு பஞ்சாஷரிய காரண பரம தானத்தினை செய்து செல்கின்றவன் அந்திய காலத்து சமாதி குப்த முனி சமீபத்தே சந்நியாச விதியால் சரீரம் விட்டு பிரம்மேந்திரனாகி தசசாகரோபம கால அவசானத்து போந்து சிம்மரதனாயினன் சம்கிகையும் சம்சாரத்துட்பரிபிரமித்து ஸ்வல்ப விரத விசேஷங்களால் ஸ்வர்கலோகமடைந்து போந்து விஜயார்த்த பர்வத தக்ஷிணஸ்லேனி வஸ்வாலய புராதிபதியாகிய இந்திரகேதுவுக்கும் சுப்பிரபாதேவிக்கும் மதனவேகை என்னும் புத்திரி ஐனல் என்று இவ்வண்ணம் மேகரத நரபதி முகத்தினால் அறியப்பட்ட ஸ்வபூர்வ பவத்தினராகிய இவர்கள் நரபதியினை பூஜித்து போயினர். பின் ரத வித்யாதரன் சம்சார விரக்தி வந்து கனகத்திலக புத்திரன் மிசை வைத்த ராஜ்யபாரத்தனாகி கணரத தீர்த்தங்கள சமீபத்தே ஜினதீக்ஷா பிராப்தனாயினன் மதனவேகையும் பிரியமித்ரா கணினி சமீபத்தே தீட்சித்தனல். தாதகி கண்டத்தில் ஐராவத கஷேத்திரத்தில் சங்கபுரத்து ராஜா ரதகுப்தன் அவங்க மனைவி சம்கிகை இவங்க ரெண்டு பேரும் சங்க சைல பர்வதத்தில் இருக்கிற எழுந்தள்ளி இருந்த சர்வகுப்த முனிக்கிட்ட போயிட்டு ஜினகுண உபவாச விரதத்தினை ஏற்றுக்கிட்டு வராங்க. ஒரு நாள் திருதிசேன முனிக்கு பஞ்சாச்சரிய காரணமான பரமதானத்தினை செய்கிறாங்க. அந்திய காலத்தில் சமாதி குப்த முனி சமீபத்தில் போய் சந்நியாச விதியால் சரீரம் விட்டு பிரம்மேந்திரனாகி பிரம்மகல்பத்தில் போயிட்டு பிரம்மேந்திரனாகி தசசாகரோபம காலம் அதாவது பத்து கடற்கால காலம் அந்த தேவசோகத்தை அனுபவிச்சுட்டு இங்கே வந்து சிம்மரதனாக பிறந்திருக்காரு இவர். இவங்க மனைவி சம்கிகையும் சம்சாரத்தில் பரிபிரமித்து சுற்றி பரிபிரமித்துன்னா சம்சாரத்தில் சொல்லிட்டு அப்புறம் சொல்ப விரத விசேஷங்களை கொஞ்சமாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த சொல்ப விரத விசேஷத்தால் சொர்க்கலாகம் அடைஞ்சு விஜயார்த்த பர்வத தக்ஷிணஸ்ரேணி வஸ்வாலய புராதிபதியாகிய இந்திரகேதுவுக்கும் சுப்பிரபாதேவிக்கும் மதன வேகைன்ற புத்திரியாக பிறந்திருக்காங்க அப்படின்னு மேகரத்த நரபதி முகத்தால் இவங்களோட பூர்வபாவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவங்க நரபதியை மேகரத நரபதியை பூஜித்து போயிடுறாங்க. அப்புறம் சிம்மரத வித்யாதரனுக்கு சம்சார விரக்தி வந்து கனகத்திலக புத்திரன்ற பிள்ளைக்கிட்ட ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டு கணரத தீர்த்தங்கள் சமீபத்தை கணரத தீர்த்தங்கள் ஆயிட்டார் இல்லையா மகாராஜாவாக இருந்தவர் அவர்கிட்ட போயிட்டு ஜினதீட்சையை எடுத்துக்கிறாரு. மதன வேகையும் பிரியமித்ரா கணினி சமீபத்தை பிரியமித்ரா தேவி கணினி ஆயிட்டாங்க, அவங்க கிட்ட தீட்சை வாங்கிக்கிறாங்க. ஒரு நாள் மேகரத மகாராஜன் நந்தீஸ்வர திவசத்து ஜினேஸ்வர மகா பூஜையின் கண் உபவாச விரதத்தினோடு கூடி செல்கின்ற நாளுள் திருடரதா ரதாந்தபுர பரிவார பரிவர்த்தனாகி
ஜினேஸ்வர தர்ம தத்துவ கதையினை பிரதிபாதியா நின்றபோது ஒரு கபோத பட்சி பயச்சலித்த சரீரத்ததாகி ஓடி வந்து ராஜாவை சரணமாக அடைந்தது. அதனைத் தொடர்ந்து ஒரு குருத்ரம் புகுந்து ராஜாவுக்கு சொல்லும், மகாராஜனே, லோகத்தில் நீயே தானசூரனாக வர்ணிக்கப்படுகின்றனே, ஆதலில் அதிக சுத்வேதனா பீடித்தனாகி எனக்கு இந்த புறாவினை ஆகாரமாக தந்தருள்வாயாக. அன்றெனில் அதிக சுத்வேதனா துரநாதனில் இதுபொழுதே மரணமடைவேன் என்றலும், அது கேட்ட திருடரதன், பூஜ்யபாதனே, இவை எட்டினது பூர்வபவ சம்பந்தம் யாதுக்குள் என்று வினவ மேகலத மகாராஜன் சொல்லுவான். ஒரு நாள் மேகலத மகாராஜன் நந்தீஸ்வர தேவசத்துல ஜினேஸ்வர மகா பூஜையும் போது உபவாச விரதத்தோடு இருக்காரு. அப்போ திருடரத அந்தபுர பரிவார பரிவர்த்தனாகி திருடரதன் வந்து அந்தபுர தேவிகள் எல்லாரோடும் பரிவாரத்தோட இருக்கும்போது ஜினேஸ்வர தர்ம தத்துவ கதையினை பிரதிபாதியா நின்ற ஜினேஸ்வர தர்ம தத்துவ கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கபோத பட்சி, கபோதன்னா புறா, ஒரு புறா பயச்சலித்த சரீர பயத்தோட உடம்பு நடுங்கிக்கிட்டு ஓடி வந்து ராஜாவை சரணமா அடையுது. அதனை தொடர்ந்து ஒரு கிருத்திரம் புகுந்து ராஜா, அதனை தொடர்ந்து ஒரு பருந்து வருது. அது வந்து ராஜா கிட்ட சொல்லுது, மகாராஜனே, இந்த லோகத்துல நீதான் தானசூரன் வர்ணிக்கப்படுகிறாய், அதனால இந்த அதிக சுத்வேத பீட்டத்தினாகிய சுத்துன பசி சுத்வேதனா பீடித்தனாகி ரொம்ப அதிக பசியினால பீடிக்கப்பட்டிருக்கிற எனக்கு இந்த புறாவை ஆகாரமா தந்துடு, இல்லனா அதிக சுத்வேதனா துரணாதலில் வேதனை ஆதுரத்தல இந்த அதிக பசியால நான் இப்பவே மரணம் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அது கேட்ட திருடரத்தன் என்ன பண்றாரு, பூஜ்ய பாதனே, இவையிட்டினது பூர்வபவ சம்பந்தம் யாதுக்குள், இந்த ரெண்டுத்துக்கும் இந்த புறாவுக்கும் இந்த பருந்துக்கும் பூர்வபவ சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு மேகரத் மகாராஜன் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஜம்புத்வீப ஐராவது கேத்திரத்து பத்மினி கேட்ட பொறுத்து சாகரசேன வைஷ்யனுக்கும் அமிதமதிக்கும் புத்திரர்கள் தனமித்திரனும் நந்திசேனனும் என இருவர் வஸ்து விஷய விவாதத்தால் பரஸ்பர வதம் பண்ணி மறித்து இந்த பட்சிகளாக பிறந்தனர். ஆதலில் இவை பரஸ்பரம் பத்த வைரத்தனவாகின்றன. இந்த பருந்து புறாவினை அர்த்திகைக்கு காரணம் சொல்லுவன் பருந்தின் கண் சங்கராந்தனாயினான் ஒரு தேவனுலன். அவன் யாவன் எனில், பூர்வம் தமிதாரி யுத்தத்தில் கனகரத்தன் என்னும் வித்யாதரன் அனந்த வீரியனாகிய உன்னால் ஹதனாகி மறித்து தீர்க்க காலம் சம்சார பரிபிரமணானந்தரம் கைலாச பர்வத சமீபத்து வர்ணகாந்தார நதி தீரத்து சோமன் என்னும் தாபசனுக்கும் ஸ்ரீதத்தைக்கும் சந்திரன் என்னும் புத்திரனாகி பஞ்சாகினி மத்தியத்து தாபச விரத அனுஷ்டான பரனாகி சரீரம் விட்டு ஜோதிர் தேவனாயினன். ஜம்புத்வீபத்துல ஐராவது கேத்திரத்துல பத்மினி கேட்ட புறத்துல சாகரசேன வைசனுக்கும் அமிதமதிக்கும் ரெண்டு பேர் புத்திரர்கள், தனமித்ரன் நந்திசேனன் ரெண்டு பேர். இவங்க இந்த விஷயம் வஸ்து விஷய விவாதத்தால பரஸ்பரம் ஒருத்தன் வதம் பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. போயிட்டு இந்த பட்சிங்களை ரெண்டு பேரும் பொறுக்கிறாங்க. அதனால இந்த பட்சிங்க வந்து பத்த வைரத்தனவாகின்ற அவங்களுக்கு பந்தம் ஆயிருக்குது, வைரம் அந்த விரோதம் பந்தமாயிருக்குது. இந்த பருந்து புறாவினே அர்த்திகைக்கு காரணம், இந்த பருந்து புறாவை வந்து துரத்தின்னு வருது இல்லை, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பருந்தின் கண் சங்கராந்தனாயினான் ஒரு தேவன், பருந்துக்குள்ள அதுக்குள்ள புகுந்துகிட்டு இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறான். அவன் யாருன்னா, இதுக்கு முன்னாடி தமிதாரி யுத்தத்துல கனகரத்தன் வித்யாதரன் அனந்த வீரியனாகிய உன்னால, நீதான் முதல்ல அனந்த வீரியனா இருந்த இல்லையா, உன்னால தமிதாரி யுத்தத்துல இந்த கனகரதன்றவன் ஹத்தனாகி உன்னால கொல்லப்பட்டு இறக்குறாரு.
தீர்க்க காலம் சம்சார பரிபிரமணம் சம்சாரத்தில் சுழண்டுட்டு கைலாச பருவத சமீபத்தில் வர்ணகாந்தார நதி தீரத்தில் சோமன் என்ற தாபசனுக்கும் ஸ்ரீதத்தைக்கும் சந்திரன்ற புத்திரனாக பிறந்து பஞ்சாக்கினி தவம் பண்ணுறாரு. தாபச விரத அனுஷ்டானம் பண்ணி சரீரம் விட்டு ஜோதிர் தேவனாயிருக்கிறாரு. ஈசானேந்திரன் தன்னுடைய சபா மண்டபத்திலிருந்து தாதுருஷ ஜன பரீட்சாபிமுக்கராகிய தேவர்களுக்கு மேகரத மகாராஜன் தானசூரன் தத் சத்ருஷ ஜகத்ரயத்தும் இல்லை போலும் என்றனன். அப்போ ஈசானேந்திரன் தன்னோட சபா மண்டபத்தில் தாத்ரு ஜன பரீட்சாபிமுகராகிய தேவர்கள், தாத்ரு ஜன பரீட்சனை தானம் செய்கிறதுல யார் சிறந்தவங்கன்னு பரீட்சை பண்ணுற தேவர்களுக்கு மேகரத் மகாராஜன் தான் தானத்தில் சூரனாக இருக்கிறாரு. தத் சத்ருஷர் சத்ருஷன் அதுக்கு அதே மாதிரி தத் அவனுக்கு ஈடாக ஜகத்திலேயும் யாரும் இல்லை, மூணு ஜகத்துலேயும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு பரீட்சார்த்தமாக வந்து கிருத்ர சங்கராந்தன் ஆயினன். அது கேட்டு இந்த பருந்தோட உடம்புல வந்து இந்த தேவன் புகுந்துக்கிட்டாரு. இவனும் சொல்லுகின்ற இவன் தான யோகிய நல்லன் போலும் என்ன எனில் அனுகிரகார்த்தம் ஸ்வஸ்யாதி சர்க்கோதானம் என்பதன்றே தான லட்சணம். இதன் கருத்தாவது ஸ்வபரஹித விதாயாவது தானமாகும். அக்தாமாறு கொடுப்பானுக்கு சுப பரிணாமம் நிபந்தனமும் புண்ணிய கர்மோபார்ஜனமும் கொள்வானுக்கு சம்யக் தர்ஷன ஞான சாரித்ராதி குணாபிவிருத்தியும் இருதிறத்தாருக்கும் பாரம்பரியன பரம நிர்வாண பிராப்தியும் ஆகும். அதன் பொருட்டு ஸ்வத்ரவியத்தினை ஸ்வபரஹித விதான சமர்த்தநாயினானுக்கு கொடுத்தல் தானம் என்பது. தாத்தா ஆவான் ஸ்ரத்தா சக்தியலோப லோப பக்தி ஞான தயா சமாதி குணங்களோடு கூடினான். உக்தஞ்ச அதாவது இந்த மாதிரி மூணு லோகத்துலையும் இவனுக்கு ஈடாக யாரும் இல்லைன்னு கேட்டதும் அதை பரீட்சை பண்ணுறதுக்காக ஒரு தேவன் வந்து இந்த பருந்து உடம்பில் இருக்கிறான். இந்த மாதிரி சொல்லும்போது இவன் தான யோகிய நல்லன் போலும், இந்த மாதிரி இவன் சொல்கிறானே இவன் எனக்கு பசியாக இருக்குது எனக்கு அதனால் அதை அந்த புறாவை தானமாக கொடுங்க ஆகார தானமானு கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி அதுக்கு இவன் யோக்கியம் இல்லை. ஏன்னா அது அனுகிரகார்த்தம் ஸ்வஸ்யாதி சர்க்கோதானம் என்பதன்றே தான லட்சணம். அனுகிரகார்த்தம் மற்றவங்களுக்கு அனுகிரகம் புரிவதற்கு, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அனுகிரகம் புரிவதற்கு ஸ்வஸ்யாதி சர்க்கோதானம் தன்னையே கொடுக்கறதுதான் தானம் என்பதன்றே தான லட்சணம். இதன் கருத்தாவது ஸ்வபரஹித விதாதியாவது தானமாகும். தன்னோட தனக்கும் வாங்குறவங்களுக்கும் ஹிதமாக இருக்கிறது தான் தானம். அதாவது கொடுப்பவங்களுக்கு சுப பரிணாமமும் சுப பரிமாணமும் நிபந்தனமும் சுப பரிணாம நிபந்தனமும் புண்ணிய பந்தனமும் ஆகணும். புண்ணிய கர்ம ஆர்ஜனம் புண்ணிய பர்மம் கிடைக்கணும். கொள்பவனுக்கு சமயக் தர்ஷன் ஞான சாரித்திர குணாபி விருத்தி அடையணும். இப்படி ரெண்டு பேருக்கும் பாரம்பரியமாக பரம நிர்வாண பிராப்தியும் பாரம்பரியத்தில் இவங்க ரெண்டு பேருக்குமே கொடுப்பவன் கொள்பவன் ரெண்டு பேருக்குமே பரம நிர்வாண பிராப்தியும் கிடைக்கணும். அதன் பொருட்டு தன்னோட சுய திரவியத்தை ஸ்வபரஹித விதான சமர்த்தநாயினானுக்கு கொடுத்தல், ஸ்வபரஹித விதான சமர்த்தநாய இருக்கிறவனுக்கு கொடுக்கறது, தனக்கும் மற்றவங்களுக்கும் ஹிதத்தை கொடுக்குறவங்களுக்கு சாமர்த்தியமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது தான் தானம். தாத்தா அப்படி கொடுக்குறவங்க தான் தாத்தா. ஸ்ரத்தா சக்தியோ லோக லோப பக்தி
பக்தி ஞான தயா சமாதி குணங்களோடு கூடினான். அதாவது தாத்தான்றவர் தானம் செய்தவர், ஸ்ரத்தையோடு இருக்கணும், சக்தியோடு இருக்கணும், அலோபம் அப்படின்னா லோபம் பேராசை, அலோபம்னா பேராசை இல்லாமல் இருக்கணும், பக்தியோடு இருக்கணும், ஞானத்தோடு இருக்கணும், தயையோடு இருக்கணும், கருணையோடு இருக்கணும், சமாதி குணம், சமம்னா பொறுக்கிறது, பொறுமை, இந்த குணங்களோடு இருக்கணும் தாத்தான்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க. உக்தஞ்ச, இதே அர்த்தத்தில் தான் ஸ்ரத்தா சக்தி அலு தத்துவம் பக்தி ஞானம் தயாச்சமா இது ஸ்ரத்தா தய சப்த குணாக சியுகு கிருஹமேதி நாம். இதனோட பொருளை பார்த்துலாம், கிருஹமேதி நாம் கிரகஸ்தருக்கு ஸ்ரத்தா விஸ்வாசம் பக்தி சக்தி சக்தி அலுப்தத்துவம் லோபமின்மை அலுப்தத்துவம் லோபமின்மை பக்தி ஞானம் தயா தயை சமா பொறுமை இது என்று ஸ்ரத்தா தயக சப்தகுணாக, இது இந்த ஸ்ரத்தாதயக ஸ்ரத்தை முதலான ஏழு குணங்கள் சுகு சொல்லப்பட்டிருக்கின்றது இருக்கின்றன. இந்த ஏழு குணங்கள் தானம் செய்பவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன? கிரகஸ்தருக்கு விசுவாசம் சக்தி லோபமின்மை பக்தி ஞானம் தயை பொறுமை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பொருள். இதோட பிரதி கிராகண பிரதி கிராகணாவான் பிரதி கிராகணாவான் அப்படிதான். பிரகிருஷ்ட சமயக் தர்ஷன ஞான சாரித்ராதி ஸ்வபரகித நிஸ்தார குணாதிசயோ பேதனாயினன். இதுதான் இந்த ஸ்ராவகன் எப்படி இந்த ஏழு ஏற்பவன் என்ன பண்ணணும்? பிரகிருஷ்ட சமயக் தர்ஷனம் உயர்ந்த மெய்காட்சி சமயக் ஞானம் சமயக் சாரித்திரத்தோட ஸ்வபரகித நிஸ்தார குண அதிசய பேதனை, தனக்கும் மற்றவங்களுக்கும் ஹிதத்தை மட்டும் தரக்கூடிய குணங்களோட கூடியவனாக இருக்கணும். தானம் செய்கிறவன் ஏழு குணங்களோட இருக்கணும். அதை தானத்தை பெற்றுக்கிறவங்க சமயக் தர்ஷன ஞான சாரித்திரமும் தன் ஸ்வபரத்துக்கு ஹிதத்தை செய்யக்கூடிய குணமும் உடையவனாகவும் இருக்கணும். தேய வஸ்துவா அது தான வஸ்து. அது என்னன்னா, பிராணி பீடா நிபந்தனமின்றி தாத்ரு பிரதி கிராகக குணாபி வர்த்தனமும் பாரம்பரியன மோக்ஷ சாதனமும் ஆகிய விசுத்தாகார வசத்தியௌஷத சாஸ்திராபய சம்யமோ உபகரணாதி ரூபத்ததாகுமாதலில் ஏத்தன் மாம்ச பிரார்த்தியாயாகின்ற நின்கண் பாத்திர லட்சணமின்மையும் கபோதம் தான யோக்கிய தேய வஸ்துவின்மையினும் இது தானமாகாது. தேய வஸ்து அதாவது தானம் பண்ணக்கூடிய வஸ்து என்னன்னா, பிராணி பீடா நிபந்தனமின்றி பிராணிகளுக்கு எந்த துன்பமும் கொடுக்காம தாத்ரு பிரதி கிராகக குணாபிவர்த்தனமும் தாத்ரு பிரதி கொடுக்கிறவன் ஏற்றுக்கொள்றவன் ரெண்டு பேருக்கும் நன்மைகளை வளர்க்கக்கூடியதா இருக்கணும். குணாபி வர்த்தனம் எல்லாம் நன்மையும் வரணும். பாரம்பரியத்தில் மோக்ஷ சாதனம், பாரம்பரியத்தில் மோக்ஷ சாதனத்துக்கு காரணமாக இருக்கிற விசுத்த ஆகாரம் சுத்தமான ஆகாரம் வசத்தினா இருக்கு, ஔஷதம்னா மருந்து இதெல்லாம், சாஸ்திராபயம் சாஸ்திரம் அபயம், அப்புறம் சமயம உபகரணாதி அதாவது புலனடக்கம் முதலிய பொருள் ரூபத்தில் இருக்கும் இந்த தேய வஸ்து தானம் தரக்கூடியது. ஏத்தன் மாம்ச பிரார்த்தியாயின்
என்ற நின் கண், அதாவது மாம்சத்தை பிரார்த்தனை பண்ணி நிற்கிறே குடுன்னு சொல்லி கேட்குறியே, நீ வந்து உனக்கு பாத்திர லட்சணம் இல்லை. யாருக்கு? இந்த பருந்துக்கு பாத்திர லட்சணம் இல்லை. கபோதத்துக்கு, அதாவது ஏற்கக்கூடிய பாத்திர லட்சணம் இல்லை. கபோத தான கபோதம் வந்து ஒரு மாம்சம், ஒரு பிராணி வதையாயிருந்தால் அது தான யோக்கியமும் இல்லை, தேய வஸ்துவே இல்லை, அதனால இது தானமாகாதுன்னு சொல்லிடுறாரு அவரு. உக்தஞ்ச அப்படின்னு சொல்லி இங்க இன்னும் ஒரு ஸ்லோகம் வருது, அதையும் பார்த்துடலாம். ஸ்ரேயோ வாகம் ருதம் சமஸ்த ஜகதே நிர்வாண சௌக்கிய பிரதம் சர்வஜ்ஞா பகவான் ததத்வரத வரத இத்யாக்கியாயதே கோவிதைஹி ஆதா ஆதாதுர்த்தத துக்க ஜனனம் மாம்சாதி மோகாத்ததன் திருஷ்ணோத்பாதி புனக புனக கிருபணி கிருபணத்தீஹி கேனோபகாரி பவேத். இதனோட பொருளை படிச்சிடலாம். சமஸ்த ஜகத்தே எல்லா ஜகத்துக்கும் நிர்வாண சௌக்கிய பிரதம் மோட்சத்தை கொடுக்கின்ற ஸ்ரேயோவா அமிர்தம் ஸ்ரேயஸ்கரமான வார்த்தை என்னும் அமிர்தத்தை ததத்து கொடுக்கின்ற சர்வஜ்ஞனான பகவான் ஜினன் வரதக வரம் கொடுப்பவன் இதி என்று கோவிதைகி பண்டிதர்களால் ஆக்கியாத்தே சொல்லப்படுகின்றான். ஆதாத்துகு வாங்குபவனும் ததத்தக ச கொடுப்பவனும் துக்க ஜனனம் துக்கத்தை உண்டாக்குவதும் புனக புனக மீண்டும் மீண்டும் திருஷ்ணோத்பாதி ஆசையை உண்டாக்குவதும் ஆகிய மாம்சாதி மாம்சம் முதலியவற்றை மோகாத் அஞ்ஞானத்தால் ததன் தானம் செய்கின்ற கிருபணத்தீஹி எளிமையோடு கூடிய புத்தியுள்ளவன் கென எந்த காரணத்தால் உபகாரி பவேத் உபகாரி ஆவான். எல்லா ஜகத்துக்கும் மோக்ஷ சுகத்தை கொடுக்கின்ற ஸ்ரேயஸ்கரமான வார்த்தை என்னும் அமிர்தத்தை கொடுக்கின்ற சர்வஜ்ஞனான பகவான் வரம் கொடுப்பவன் என்று பண்டிதர்களால் சொல்லப்படுகின்றான். வாங்குபவனுக்கும் கொடுப்பவனுக்கும் துக்கத்தை உண்டாக்குவதும் மீண்டும் மீண்டும் ஆசையை உண்டாக்குவதும் ஆகிய மாம்சம் முதலியவற்றை அஞ்ஞானத்தால் தானம் செய்கின்ற எளிமையோடு கூடியுள்ள புத்தியுள்ளவன் எந்த காரணத்தால் உபகாரி ஆவான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அதாவது மோக்ஷ சுகத்தை கொடுக்கறது தான் இருக்கணும், தானம்ன்றது மோட்ச சுரத்தை கொடுக்கறதா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ரேயஸ்கரமான வார்த்தைங்கிற அமிர்தத்தை கொடுக்கிற சர்வஜ்ஞ பகவான் தான் பண்டிதர்கள் தாத்தகன்னு சொல்றாங்க, தானம் தருபவர்னு சொல்றாங்க. மற்றவங்க எல்லாம் இந்த மாதிரி மாமசம் முதலான இதெல்லாம் அஞ்ஞானத்தால தானம் செய்யறது வந்து எந்த காரணத்தாலையும் உபகாரியே ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வண்ணம் மேகரத மகராஜனால் பிரதிபாதித்த தான லட்சண மகாத்மியத்தை கேட்டு சந்துஷ்ட சித்தத்தனும் பரிகிரகித்த தர்மஸ்வரூபத்தனும் ஆகிய தேவன் தான சூர குண பிரசம்சனம் பண்ணி பூஜித்து தனதிடம் அடைந்தனன். இந்த கருடனுக்குள்ள இருக்கிறான அந்த தேவன் வந்து இந்த மாதிரி மேகரத மகாராஜன் போதித்த தான லட்சண மகாத்மியத்தை கேட்டு சந்துஷ்ட சித்தத்தனாயிட்டு பரிகிரகித்த தர்மஸ்வரூபத்தை கிரகணம் பண்ணிக்கிட்டு தான சூர குண பிரசம்சனம் தான சூர குணத்தை வந்து பிரசம்சனம் பாராட்டி பண்ணி பூஜித்து தனதிடம் அடைந்தனன். பட்சிகளும் தனது பவசம்பந்தத்தினையும் தர்மஸ்வரூபத்தினையும் கேட்டு பரிகிரகித்த தர்மத்தனவாகி போகி அந்திய காலத்து சந்நியாச மரணம் அடைந்து தேவரமண வனத்து அதிரூபனும் சுரூபனும் என்னும் பூதங்களாகி பிறந்து மகா உபகாரி ஆகிய நரபதியினை பூஜித்து போயின. இந்த பட்சிகளும் தன்னோட சுவசம்பந்தத்தனக்குள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு தர்மஸ்வரூபத்தையும் கேட்டுக்கிட்டு தர்ம
தர்மத்தை பரிகிரகணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு அந்திய காலத்தில் சன்னியாச மரணம் அடைந்து தேவரமண வனத்தில் அதிரூபன் சுரூபன் ரெண்டு பூதங்களாக வந்து பிறந்து தனக்கு அந்த மாதிரி வேந்திர பிறவி கிடைச்சது காரணமாக இருந்த நரபதி மகா உபகாரியாக இருந்த இந்த நரபதியை பூஜை செஞ்சுட்டு போகிறாங்க. இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.